ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோடய நேம் அஸ்ஃபா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், அதனுடைய ஃப்ளோ. ஆக்சுவல் டிஸ்பியூட்ஸ் இந்த இஷ்யூஸ்லாம் வருதுல இண்டஸ்ட்ரீஸில், இந்த எம்ப்ளாயி எம்ப்ளாயிட ரிலேஷன்ஸ், இவங்களோட ரிலேஷன்ஸில் வரக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து யார் ஹேண்டில் பண்ணுவா, அண்ட் தென் இந்த ஹேண்ட்லிங்க்கு ஃப்ளோ இருக்குது. ஓகே, எடுத்தோடனே ஒரு இஷ்யூ, எம்ப்ளாயி எம்ப்ளாயிக்கு ஒரு இஷ்யூ வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்து ஒரு லேபர் கோர்ட்டுக்கோ அல்லது நேஷனல் ட்ரிபுனலுக்கோ போவாங்களா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோ இருக்குது. இன்றைக்கி அந்த ஃப்ளோ வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அந்த ஃப்ளோ, டிஸ்பியூட்ஸ்க்கான ஃப்ளோ வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி இருக்கலாம், இண்டஸ்ட்ரி வந்து அதனுடைய செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2J சொல்லுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பிரியது தான் எம்ப்ளாயர் அண்ட் வாக்மேன். எம்ப்ளாயருக்கும் அந்த ஒர்க்மேனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து ஃபஸ்ட் எடுத்துட்டு மியூச்சுவலாக செட்டில் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. மியூச்சுவலாக செட்டில் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வரும், அது வந்து செக்ஷன் 18(1). மியூச்சுவலாக செட்டில் பண்ணுறது தான் அவங்க கலெக்டிவ் பார்கனிங்கில் கொண்டு வருது. சப்போஸ் அந்த டிஸ்பியூட்லேருந்து அவங்களுக்கு மியூச்சுவலாக செட்டில் ஆகலை, ஃபெயில் டு செட்டில்னா அதுக்கப்புறம் கன்சலேஷன் ஆஃபீஸர் வருவார் அல்லது ஆர்பிட்ரேட்டர் வருவார். கன்சலேஷன் ஆஃபீஸருங்கிறது த்ரூ கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன் தான் வரதான் கன்சலேஷன் ஆஃபீஸர். ஆர்பிட்ரேட்டர் வந்து எப்படின்னா ஒரு வாலண்டரி ரெஃபரன்ஸ் பை த பார்ட்டிஸ், பார்ட்டிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓகே ஃபைன் இவர் என்ன சொன்னாலுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த வாலண்டரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்களே, அந்த மாதிரி இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்தும் அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாதுப்பா. ஓகே, கவர்மெண்ட்லேருந்து ஒரு பர்சன் இது பண்ணிக்கோங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பர்சன்ஸ்க்கு பேர் கன்சிலேஷன் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள அந்த செட்டில்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா, இஷ்யூஸில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா லைக் செக்ஷன் 18(3) and 12(3), இது ஆர்பிட்ரேட்னா அது வேறு ஒரு இதில் வரும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும். சப்போஸ் அந்த கன்சிலேஷன் ஆஃபீஸர் மூலமாக போய் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மேபி தே மே கோ ஃபார் ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட். ஆல்மோஸ்ட் இந்த செட்டில்மெண்ட் வந்து ஃபெயிலியர் தான். ஸோ வந்து இதை வந்து மேபி லேபர் கோர்ட்டு அல்லது இண்டஸ்ட்ரி ட்ரிபுனல் அல்லது நேஷனல் ட்ரிபுனல் வந்து எடுத்துக்குவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் அல்லது எம்ப்ளாயர் இவங்களோட ஆக்ஷன்ஸும் இவங்க எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, லைக் ஸ்ட்ரைக் லாக் அவுட் இந்த மாதிரி எது போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் லேபர் கோர்ட்டு அல்லது ஏதாவது ட்ரிபுனல்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா இவங்களாம் ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட் குள்ளே போக முடியாது. ஸோ கன்சிலேஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஒன்ஸ் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை, ஃபெயிலியர் ஆனால் தான் இந்த ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட்டுங்கிறது வரும். அதுக்குள்ளே டக்குன்னு இமீடியட்டாகவே இந்த ஒரு கேஸை ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்குள்ளே வந்தாலும் ஒன்ஸ் அகெயின் தே கான்ட் ஏபிள் டு கோ. ஒன்ஸ் அகெயின் இதனுடைய எண்டிங் வந்து அவார்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இதான் ஜட்மெண்ட்டு, அதுக்கு பேர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்லீஸ்ட் 1 year அந்த கேஸ் ரிலேட்டட் பர்சன்ஸுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் ஆகும். ஸோ ஒன் தி ஷுட் நாட் ஃபாலோ தட் அவார்டு. அண்ட் இதில் நம்ம ஃபஸ்ட் திங் மெயினாக பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிலேஷன் ஆஃபீஸர், இவர் தான் ஆக்சுவல் சென்ட்ரல் பர்சனாகவே இருந்திருப்பார். இந்த கன்சிலேஷன் ஆஃபீஸருக்கு அடுத்து கொஞ்சம் பிரேக் ஆனாலே அடுத்து கோர்ட்டுக்கிட்டே வரும். ஸோ அந்த கன்சிலேஷன் ஆஃபீஸருக்கும் நார்மல் நெகோஷியேட் பண்ணி சேர்கிறதுக்குக்கான என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற சும்மா லைட்டாக பார்த்துக்கலாம். மெயினாக ஃபஸ்ட் பாயிண்ட்டு செட்டில்மெண்ட் பை நெகோஷியேட்டில் என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட் வந்து இந்த பர்சன்ஸ்க்கு மட்டும்தான், இந்த பர்டிகுலர் பார்ட்டி பர்சன்ஸ் யார் யாரெல்லாம் அக்ரி பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து அமெண்ட் ஆகும். கன்சிலேஷன் ஆஃபீஸர் மூலமாக சப்போஸ் ஒரு செட்டில்மெண்ட் இங்கே ஒத்துருந்தாங்கன்னா அந்த பார்ட்டி பர்சன்ஸ் ப்ரெசன்ட் பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் எம்ப்ளாயீஸ்க்கும் இது ஒர்க் ஆகும். இந்த செட்டில்மெண்ட் வந்து ஃப்யூச்சர் எம்ப்ளாயீஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கன்சிலேஷன் ஆஃபீஸர் அவர் மூலமாக வரக்கூடிய ஜட்மெண்ட். நெகோஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு மட்டும்தான், கன்சிலேஷன் ஆஃபீஸர் என்னன்னா அந்த குரூப் ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் வரக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும். தென் இதுலேருந்து வரக்கூடிய ஜட்மெண்ட் இவங்க வந்து எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும், செட்டில்மெண்ட் பை நெகோஷியேட்டிங்கில் இவங்க வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணும் பார்த்தா, ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியலாகவே அவங்க இவ்வளோ வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா ஓகே இஷ்யூ கிடையாது, எதுவுமே கேட்காம ஜஸ்ட் அந்த அக்ரிமெண்ட் ப்ரூவ் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 6 months வந்து அமெண்ட்மெண்ட்டில் இருக்கும். சேம் கோ ஃபார் கன்சிலேஷன் ஆஃபீஸர், கன்சிலேஷன் ஆஃபீஸர் முன்னிலையில் அவங்க வந்து ஓகே ஃபைன் அடுத்து ஒரு 1 year இந்த தீர்ப்பை மீறி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அக்ரி பண்ணாங்கன்னா அது என்ன டியூரேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுவரையும் தே வில் ஃபாலோ. சப்போஸ் எந்த வித்தவுட் எனி டேட் எனி ஃபிக்ஸ்டு டேட்டு எந்த ஃபிக்ஸ்ட் டேட்டு அக்ரி ஆகலைனா டிஃபால்ட்டாக ப்ரெசிடிங்ஸ் வந்து 6 months வரையும் ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் ரொம்பவே பேசிக் டிஃப்ரென்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் பை நெகோஷியேஷன் வெர்சஸ் செட்டில்மெண்ட் பை கன்சிலேஷன். இந்த செட்டில்மெண்ட் பை நெகோஷியேஷன் கன்சிலேஷனுக்கு முடிஞ்ச பிறகு நம்ம கடை அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜுடிகேஷன் அண்ட் தென் ஆர்பிட்ரேஷன் தான். அட்ஜுடிகேஷன் வரக்கூடியதான் இந்த லேபர் கோர்ட்டை, இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் அல்லது லேபர் ட்ரிபுனல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போது இந்த லேபர் கோர்ட்டாக இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் நேஷனல் ட்ரிபுனல் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ கோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதை வந்து கோர்ட் சால்வ் பண்ணதுன்னா அது வந்து லேபர் கோர்ட்லேயே வந்துடும். லைக் அது வந்து எந்த ஜோனாக இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் ஜோனில் இருக்கக்கூடிய லேபர் கோர்ட் வந்து அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது, இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இந்த சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் வேரியஸ் பிரான்ச்சஸில் இருக்குது, அண்ட் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சேம் டிஸ்பியூட்ஸும் ஃபாலோ பார்க்குதுன்னா அது வந்து இண்டஸ்ட்ரி ட்ரிபுனல் கொண்டு வருவாங்க.
அல்லது இதே கைண்ட் ஆஃப் ஒர்க் வேறு வேறு ஊரில் இருக்கிற இடத்துலையுமே இதே கைண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட்ஸ் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இங்கேயும் லேபர்ஸ் வந்து சேலரி கம்மின்னு போராடுறாங்க, இதே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்லேயும் அதே இதை போராடுறாங்க, இது அங்கேனா. ஸோ ஒன்ஸ் அகேன் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனலாக கொண்டு வந்துருவாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் ரிலேட்டட் கேஸ்னால் அதுலேருந்து கொண்டு வருவாங்க. இஃப் சப்போஸ் இது வந்து ஒரு நேஷனல் லெவல் இஷ்யூவா கவர்மெண்ட் ஐ மீன் தாட் கண்டிப்பாக இது நேஷனல் லெவல் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரிபுனல், மல்டிபிள் பர்சன்ஸ் லெவலில் மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் இது ஒரு நேஷனல் லெவலில் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குன்னு கவர்மெண்ட் திங்க் பண்ணனா இட் வில் கோ டு அ நேஷனல் ட்ரிபுனல்ஸ். ஸோ இப்படி தான் வந்து லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரி ட்ரிபுனல், நேஷனல் ட்ரிபுனல்ங்கிற மாதிரி பிரியுது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரிபுனலுக்கு வந்து வேரியஸ் ஸ்கெடியூல்ஸ் வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, லைக் செகண்ட் ஸ்கெடியூல், தேர்ட் ஸ்கெடியூல், அந்த மாதிரி நிறைய ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய திங்ஸாக வந்து வந்துச்சுன்னா அது வந்து மெயினாக ட்ரிபுனல்ஸ்லாம் மெயினாக ஹைலைட் பண்ணுவாங்க, லைக் வேஜஸ், இந்த காம்பன்சேட்ரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ், ரெஸ்ட் ஆஃப் இன்டர்வல், லீவ் வித் வேஜஸ், போனஸ், ப்ராஃபிட் ஷேரிங்கு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஷிஃப்ட் ஒர்க்கிங்கு, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிரேட்ஸ், ரூல்ஸ் ஆஃப் டிசிப்ளின், இதுமாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக இப்போ நான் சொன்ன ஃபுல்லாக தேர்ட் ஸ்கெடியூல். இது நீங்கள் செகண்ட் ஸ்கெடியூல் பார்த்து வித்ரால் ஆஃப் எனி கஸ்டடி ஆஃப் ப்ரிவிலேஜ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் வரதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்கெடியூல். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெப்த்தாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஹேஸ் இட்ஸ் ஓன் மீனிங், ரொம்ப டீப்பாக இருக்கும். பட் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன், பிகாஸ் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட்க்கான ஒரு ஐடியா வந்துடும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறது ஸ்டாச்சுட்டரிஸாக அல்லது நான் ஸ்டாச்சுட்டரியாக எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் ஸ்டாச்சுட்டரினா சட்டப்பூர்வமாக சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்லாம் இருக்குது, சட்டப்பூர்வமாக இல்லாமல் ஜஸ்ட் லீகலாக ஜஸ்ட் அண்ட் பை நெகோஷியேட் இட் செல்ஃப் தே மீன் சால்விங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன டூல், என்னென்ன நேமில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டாச்சுட்டரி கீழே வரதுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் லெவல் மீடியேஷனாக, ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சிலர், தென் ஒர்க்ஸ் கமிட்டி, தென் கலெக்டிவ் பார்கெனிங், கவுன்சிலிங், ஆர்பிட்ரேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாச்சுரி, அது சட்டப்பூர்வமாக கிடையாது. பட் த்ரூ பேச்சுவார்த்தையிலே, லைக் ஷாப் மீடியேஷனாக, லைக் அது லோ லெவல் எம்ப்ளாயிஸ் கூட பேசி முடிக்கிறது, ஜாயிண்ட் லெவல் ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில், ஒர்க்ஸ் கமிட்டி கிட்டத்தட்ட அந்த ஒர்க் ட்ரேட் யூனியன்ஸ் அவங்க மூலமாக பேசி முடிக்கிறது, அல்லது ட்ரேட் யூனியன் இருந்தாங்கன்னா அவங்க கூட கலெக்டிவ் பார்கெயின் பண்ணுறது, அல்லது ஒரு கவுன்சிலிங் செஷன் போய் கண்டக்ட் பண்ணுறது, அல்லது ஒரு சென்ட்ரலைஸ்டு பர்சன் ஆர்பிட்ரேட்டர் மூலமாக இது பண்ணி வைக்கிறது. இஃப் சப்போஸ் இல்லை லீகலாக போகிறாங்க, ஒரு சட்டப்பூர்வமாக போகிறாங்கன்னா அதுக்கான டூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா, கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட் கமிட்டி, கன்சிலேஷன் ஆஃபீஸரை, போர்ட் ஆஃப் கன்சிலேஷனை, தென் கோர்ட் ஆஃப் என்கொயரி, அதுக்கப்புறம் வரக்கூடியதான் லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல், நேஷனல் ட்ரிபுனல், இது எல்லாமே வந்து சட்டப்பூர்வமாக சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள். இதுதான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அதனுடைய ஃப்ளோ. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணதுலேருந்து அந்த ஃப்ளோவில் எப்படி கொண்டு வராங்க, எதெல்லாம் லீகல் ஸ்டாச்சுரிக்குள்ளே வருது, எதெல்லாம் நான் ஸ்டாச்சுரி, அதாவது சட்டப்பூர்வம் இல்லாமல் பை த்ரூ நெகோஷியேட்டிவ் தே ஆர் சால்விங், அதுக்கான டிஃபரன்சியேஷன் என்ன, அதுக்கப்புறம் லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல், நேஷனல் ட்ரிபுனல், இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ், அண்ட் தென் சால்வ் ஆன பிறகு இவங்களோட பிண்டிங் அக்ரிமெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. பொதுவாக லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல், நேஷனல் ட்ரிபுனல் இது மூணுத்துலேருந்து வரக்கூடிய அந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 1 இயர் வரையும் இது வந்து லீகலாக இருக்கும். அது அந்த ரிசல்ட்டை வந்து கம்பல்சரி யாருக்கு அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கம்பல்சரி 1 இயர் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அது அந்த அவார்டோட மெயின் பேஸ். இதுதான் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் ஒரு சில மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.